ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா சமையல் பிளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் அமேசானில் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பண்ணுற பேக்ஸ் வாங்கியிருந்தேங்க. இது பழைய வீட்டில் இருக்கப்போ வாங்கினேங்க. ஷிஃப்ட் ஆகிறப்ப எங்கேயோ மூவ் ஆயிடுச்சுங்க, இப்போ கண்டுபிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க. நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 6 பேக் வருதுங்க. எல்லாமே வந்து நெட் பேக்குங்க. நல்லா பெரிய பெரிய ஹோலாக இருக்குங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க, காத்தோட்டமாக இருக்குங்க. நான் 2 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேங்க. நல்லா துவச்சி துவச்சி யூஸ் பண்ணேங்க, நல்லாவே இருக்குதுங்க. இதில் வந்து நமக்கு வந்து 1 kg வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியுதுங்க. ஸோ 6 நெட் பேக் வந்து நான் வந்து 250 something ஆஃபரில் வாங்கியிருந்தேங்க. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த கிளாத் யூஸ் பண்ணேங்க. பட் அது ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க. நான் மேக்ஸிமம் 5 to 6 days காலி பண்ணிடுவேங்க. பட் அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதனால தாங்க இந்த நெட் பேக் வாங்கினேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து நமக்கு வந்து 6 பேக்ஸ் வருதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதோட பிராண்ட் வந்து கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃபர்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி கூட அப்புறம் வாங்கிக்கலாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி வாங்க, இது எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நல்லா அந்த அவ்வளோ பெரிய சொரக்காயுமே வந்துட்டு உள்ளே ஆக்கப்பி பண்ணுற அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொரக்காய் வச்சு காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா, இந்த இது வந்து நல்லா பெரிய லென்த்தாக இருக்குங்க. சொரக்காயே நல்லா கவர் ஆகிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் சுருட்டி கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப நமக்கு வந்து இடம் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகலைங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குதுனால நல்லா வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 days வெஜிடபிள்ஸ் காலி பண்ணியிருங்க, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. தம்பி இருக்கனால நாங்கள் 5 days வந்துட்டு தாங்க வாங்கிட்டே இருப்போம். மெயினாக வந்து கேரட்டு, இந்த சுரக்காய், அந்த மாதிரி நீர்க்காய்கள் வந்து தம்பிக்கு வந்து நிறையா கொடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கேரட்டுங்க. கேரட்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 weeks வரைக்குமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ இப்போ கேரட்டுமே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாமே தம்பிக்கு வாங்குவேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸோ எடுக்கிறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேரட்டையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்மளோட சாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. எடுத்து வைக்கிறப்ப கரெக்டாக அவங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, அதனால எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பீட்ரூட்ங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கேரட், பீட்ரூட் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி தோசையாவோ சப்பாத்தி மாவில் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டி பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் அப்படி செஞ்சு கொடுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே பாருங்கள், நல்லாவே ஸ்பேஸ் இதாகுதுங்க, நல்லா வெயிட் தாங்குதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப லேசான துணி அப்படி இல்லைங்க, நல்லா வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஸோ இதுவுமே சார் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குட்டி சார். ஸோ குழந்தைங்களுமே கூட வச்சுட்டு பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருக்குங்க. நம்ம சொல்ல சொல்ல அவங்களுமே நல்லா என்கேஜ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் வந்து அவங்களே எடுத்து வைக்கணுமாங்க. நான் 1 time சொல்லி கொடுத்து அவங்களே எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதுவுமே வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தேங்க. பட் அதுவுமே நல்லாவே ஸ்டோர் பண்ண முடிஞ்சுச்சுங்க. 2 வாரமே நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவுமே ஃப்ரெஷ் இல்லாத மாதிரி இல்லைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் 5 days வரைக்கும் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக், அது என்ன சொல்கிறாங்க, நான் பிளாஸ்டிக் அப்படி தாங்க சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, ஆனால் நீங்கள் வந்து அந்தளவுக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து தோச்சி தோச்சி யூஸ் பண்ணலாம் அப்படி தாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வச்சு சார்க்கு ஒரே ஹாப்பி வச்சுட்டு நான் சொன்னேன், எல்லோரும் பார்க்குறாங்க தம்பி சிரிங்க அப்படின்னு சொல்லனே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சார், எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு, பாய். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து நான் 2 weeks ஆச்சு. சரி, நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணுன்றக்காண்டி நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இப்போ 2 வாரம் கழிச்சு இப்போ 3வது வாரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, நல்லாயிருக்குங்க. யாருக்காச்சும் இந்த இது தேவைப்பட்டால் நீங்கள் அமேசான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து தோச்சி தோச்சி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தாங்க. நார்மல் பிளாஸ்டிக் கவருக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயுமே ஆல்ரெடி கொஞ்சம் இருந்ததுங்க பழசு. சரி, இதை வந்து வச்சுக்கிடலாம், பழசை காலி பண்ணிட்டு அப்புறம் வந்து இது ஸ்டோர் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருந்தேன். இதுவுமே 10 days வரைக்கும் இந்த பச்சை மிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த நெட் பேக்கில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.